நினைச்சிட்டு தான் எல்லாரும் பல்லாங்குழி அடி கிட்டிக்கம் பிடிக்கிற கோழி குண்டு அடிக்கிற பசங்க கூடி நிக்கிறாங்க. உலகத்தை புரட்டிப்பட வந்த ஒப்பற்ற புரட்சியாளர்கள் நாங்க. நாங்க இவங்களை பார்த்து அரசியல் செய்ய வரல. வாளுக்கு அலாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்ற புரட்சியாளன் பகத்சிங்கின் பாதையில் நிற்கிற பிள்ளைகள். ஒருவன் காலில் விழுந்துதான் எனக்கு வாழ்க்கை என்றால் எழுந்து நின்று இறந்து போவேன் என்ற புரட்சியாளன் சேகரராவின் பாதையில் பயணிக்கிற பிள்ளைகள். அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது என்ற முழக்கத்தை பெண்மைத்த புரட்சியாளன் பிரபாகரனின் பிள்ளைகள். இந்த கொள்ளக்கார பைய, இந்த கொள்ளக்கார பையில கூட்டத்தை பார்த்து அரசியல் செய்யணும் நீங்க நினைக்கூடாது. காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்றுக்கு கூலும் இல்லை, பாடுக்கு உழைத்தோமடா தோழா, பசையச்சு போனோமடா என்று பாடிய ஒப்பச்ச புரட்சியாளன் ஜீவானந்தத்தினுடைய பேரன்கள். நல்லா கவனிச்சு வச்சுக்கணும். சிங்கார வளரின் வாரிசுகள். நான் அம்மா அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன், இஸ்லாம் என் வழி, இந்த தமிழ் என் மொழி என்ற முழக்கத்தை வைத்த கண்ணியமிக்க பெருந்தகை காகிதமில்லத்தின் வாரிசுகள். ரட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தேவரனுடைய பேரனும் பேத்திகளும் இந்த நிலத்தை அரசியல் செய்ய வரலாம். நல்லா கவனிச்சுக்கணும். சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடே நாசமாகும். சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடுவதற்கே தகுதியற்றவன். இதை சொன்னது யார்? தெய்வ திருமகன் நமது ஐயா முத்துராமலிங்கத்தேவர் என்பதை கவனத்தில் சொல்வோம். அவர்தான் சொல்ற, ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன் பாரி, அந்த காசை வாங்கிக் கொண்டு ஓட்டு போடுகிறவன் தேச துரோகி என்று சொல்கிறார். எல்லாத்தையும் எடுத்து எடுத்து பேசி பார்க்கலாம், ஆனாலும் பழகிறது. உதயசூரியே, உதயசூரனுக்கு ஓட்டு போட்டு வாழ்க்கை இருந்து போச்சு. ரெட்டலைக்கு போட்டு போட்டு மரத்துல ஒரு இலையும் இல்லை, நிலத்துல ஒரு இலையும் ஒண்ணும் இல்லை, முடிஞ்சு போச்சு.